Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா இட்லி தோசை அதே மாதிரி வடைக்கெல்லாம் தொட்டு சாப்பிற மாதிரியான கலவை சட்னி எப்படி செய்யலாங்கறத தான் பார்க்க போறோம். சில பேர் இத வந்து கதம்ப சட்னியுன்னு சொல்லுவாங்க. இப்போ அத எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம். Gomathi's kitchen-அ subscribe பண்ணாதவங்க subscribe பட்டனை press பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படினா பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்கற ஆப்ஷனை மறக்காம press பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ இந்த கலவை சட்னி செய்கிறதுக்கு நம்ம சாமான்கள்லாம் வதக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருட்டு உளுத்தம் பருப்பு, அதே அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து தீயை மிதமாக வச்சு நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். ரொம்ப கருகிடுச்சுன்னா சட்னி வந்து ஒரு மாதிரி கசந்த மாதிரி ஆகிடும். இப்போ இந்த சமயத்தில் இது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சுடுங்க. இப்போ மற்ற சாமான்கள் வதக்கிறதுக்கு இந்த எண்ணெயே போதுமான அளவு. இப்போ இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கிறேன். இது கட் பண்ணினதோட அளவு ஒரு கப் அளவுக்கு இருக்கும். இதிலே வந்து மூணே மூணு பல்லு பூண்டையும் சேர்த்துக்கலாம். கூடவே இஞ்சி இந்த சைஸில் ரெண்டே ரெண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் எல்லாமே வந்து வெந்தால் போதும், நிறம் வந்து மாறணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டால் போதுமான அளவு. இதில் மற்ற சாமான்கள்லாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா ரெண்டே ரெண்டு வரமிளகாவும், பச்சை மிளகா வந்து ஒரு ஆறு பச்சை மிளகா நான் சேர்த்துக்க போகிறேன். ஆறுலேருந்து ஏழு பச்சை மிளகா. நீங்கள் மிளகாவோட காரத்துக்கும் உங்கள் வீட்டோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவை கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலேயே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம தக்காளியும் போட போகிறோம். கூடவே ஒரு பத்து கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து தக்காளி தக்காளி வந்து ஒரு சின்ன தக்காளி, ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்க வேண்டாம். கட் பண்ணினதோட அளவு அரைக்கப் அளவுக்கு இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே மிதமான தீயில் இந்த தக்காளி வந்து நல்லா குழைய வதங்கி வரணும். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பவே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துருக்குறேன். இந்த மாதிரி இப்போயே நீங்கள் உப்பு போட்டு வதக்கிறப்ப உங்களுக்கு தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கி இந்த அளவுக்கு வந்துடும். ரொம்ப வந்து குழைய குழைய வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த சமயத்தில் இதில் வந்து மற்ற சாமான்கள் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம புதினா புதினா வந்து ஒரு 15-20 புதினா தலைகள் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ரெண்டு கீரையும் வந்து நல்லா வந்து சுருளை வதங்க வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கால் கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துருக்குறேன். அதை வந்து இதில் போட்டுட்டு இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பேனில் இருக்கிற சூட்டுக்கே இந்த தேங்காவை வந்து வதக்கி விட்டுக்கலாம். நிறம் மாறணும்னு அவசியம் கிடையாது. இப்போ கடைசியாக வந்து ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு பொடி பெருங்காயம் சேர்த்துக்க போகிறேன். இதுவே நீங்கள் கட்டி பெருங்காயம் வச்சுருக்கீங்க அப்படின்னா தாளிக்கிறப்ப பொரிய விட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு ஏற்கனவே நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பருப்பெல்லாம் அதே தட்டிலே மாற்றி வச்சுடுங்க. மாற்றி வச்சுட்டு நல்லா ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம சட்னி அரைக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜாரில் இப்போ ஆறின எல்லா சாமான்களையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சம் குற குறன்னு அரைச்சிக்கணும். அப்போ தான் இந்த சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகவே இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் மிக்சி ஜாரில் ஒரு கால் கப்பு போல் தண்ணி ஊற்றி அதையும் அலம்பி இதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சட்னி வந்து அரைச்சாச்சு. அதோடய கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ இது தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெயை வந்து சூடு பண்ணிவிட்டு கால் டீஸ்பூன் கடுகு, கால் டீஸ்பூன் அளவுக்கு உடச்ச உளுத்தம் பருப்பு, நாலு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு கண்ணாடி மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள், ஒரே ஒரு வரமிளகாவை செவக்க விட்டுட்டு இதை வந்து நம்ம சட்னியில் கொட்டிடலாம். ரொம்ப சூப்பரான நம்மளோட கலவை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த சட்னியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.